श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्पराये नमः. इदपर्यन्तं मूणु अध्यायं முடிஞ்சிருக்கு. समन्वयाध्यायं முதலத்யாயம், ரெண்டாவதத்யாயம் அவிரோதாத்யாயம், மூன்றாவதத்யாயம் சாதனாத்யாயம், மூணு அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. இப்போ இனி நாலாவது அத்தியாயம் ஃபலாத்தியாயம். நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்றோம், தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். முதல் ரெண்டு அத்தியாயம் தத்துவத்தை சொல்லிட்டு மூணாவது அத்தியாயம் ஹிதத்தை சொல்றது, உபாயத்தை ஹிதம்னு நம்ம சொல்றோம். அதனால தத்துவம் ஹிதம் அடுத்து, அடுத்தது புருஷார்த்தம் பண்ணணும் சொல்லணும். அந்த புருஷார்த்தம்னா என்னது, பலம் மோக்ஷம், அதை எப்ப சொல்லணும், அதுக்கோசரம் இந்த நாலாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. பலாத்தியாயம் பேர் இதுல வழக்க மாதிரி நாலு பாதங்கள் இதுல இருக்கு, மொத்தம் 33 அதிகரணங்கள். அவதாரிகை அந்த அத்தியாயமுடைய உபசம்ஹாரம் எல்லாம் சேர்த்து 131 ஸ்லோகங்கள் இருக்கு. அதே மாதிரி 76 சூத்திரங்கள் இருக்கு. இதுல முதல் பாதத்துல 11 அதிகரணம், ரெண்டாவது பாதத்துல 11 அதிகரணம், மூணாவது பாதத்துல 5 அதிகரணம், நாலாவது பாதத்துல 6 அதிகரணம், மொத்தத்துல 11 11 22 22 அஞ்சம் 27 27 ஆறும் 33 அதிகரணங்கள், 76 சூத்திரங்கள், 131 ஸ்லோகங்கள் மொத்தம். இப்படி அமையிறது இந்த அத்தியாயம். அதுவும் பரம புருஷார்த்தமான மோட்சத்தை எப்படி இவன் அடைவான் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் வந்தது இந்த நாலாவது அத்தியாயம். அதுல முதல் பாதத்துக்கு பேரு ஆவர்த்தி பாதம். ஆவர்த்தி பாதம்னா என்ன அர்த்தம், முதல் சூத்திரம் அதிகரணமே அதான் ஆவர்த்தி அதிகரணம். ஆவர்த்தி அசகிறது உபதேசாத் அப்படின்னு சூத்திரம் அப்படி ஆரம்பிச்சதுனால ஆவர்த்தி பாதம்னு இதுக்கு பேரு. அதுல நம்ம உபாதனத்தை பண்ணினோம்னாக்கா அதனால வர்ற பலன் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய சஞ்சித கர்மா இருக்கு பாருங்கோ, அது போகணும். பிராரப்த கர்மா போகாது, அது அனுபவிச்சே போகணும். பக்தி யோகம் பண்ணினாக்கா அந்த பக்தி யோகத்தினால போகக்கூடிய கர்மா எது அப்படின்னா சஞ்சித கர்மா. ஆனால் பிரபத்தி சுதந்திர பிரபத்தி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, அது இந்த தேகம் முடிகிற சமயத்துல பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா அனைத்தையும் போக்கடிச்சிடுவோம். அதனால பக்தி யோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, பிராரப்த கர்மாவை தவிர்த்து சஞ்சித கர்மாவை போக்கடிச்சிடுவோம். பிராரப்த கர்மா எப்ப முடியும் யாருக்குமே தெரியாது. எந்த அதுவும் சொல்ல போற பிராரப்த கர்மாவை பலத்தை அனுபவிச்சு முடிச்ச உடனேதான் அதுக்கப்புறம்தான் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு நம்ம கிளம்புவோம் அப்படின்லாம் சாய்க்க போறேன் இந்த பாதத்துல. அதனால இந்த முதல் பாதமானது ஆவர்த்தி பாதம். இந்த ஆவர்த்தி பாதத்துல முக்கியமா என்னென்ன சொல்ல போற அப்படின்னா, 11 அதிகரணங்கள், 6 அதிகரணங்கள்ல பிரம்ம வித்யைக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை எல்லாம் பண்ண போறேன். ஒரே வாட்டி பண்ணா போருமா, ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணா போருமா, எவ்வளவு நாள் பண்ணணும், ஆ ஜென்மம் எவ்வளவு நாள் நாம ஜீவிச்சுட்டு இருக்கோமோ அவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு தைக்க போறாரு.
அதே மாதிரி உபாசனத்தை உட்கார்ந்துட்டு பண்ணணுமா, நின்றுட்டு பண்ணணுமா, படுத்துட்டு பண்ணலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்க போறார். அதே மாதிரியாகவே இந்த மாதிரி உபாசனம் பண்றமே, இந்த உபாசனை எப்படி பண்றது? நான் பரமாத்மாவுக்கு சரீரம், எனக்கு எம்பெருமான் சரீரி, ஆத்மா அகம் பிரம்மாஸ்மின்னு அப்படி பண்ணணும். அதையும் சாதிக்க போறார். இந்த மாதிரி 11 அதிகரணங்களால இது சாதித்தார். ரெண்டாவது பாதத்துல உத்கிராந்தி பாதம்னு பேரு. இங்கேருந்து ஒருத்தன் கிளம்புறான், கிளம்பச்ச இவன் எப்படி கிளம்புறான், எப்படி கிளம்புறான், அந்த கிரமம் என்ன, அது வரிசையா சொல்லி வருது. அதுல ஜீவன் முக்திவாதமும் கண்டிப்பார். அப்புறம் சுஷும்னா நாடின்னுட்டு மூர்தன்ய நாடின்ற சிரச புலந்துட்டு போகணும். அந்த நாடி எல்லாம் பத்தி எல்லாம் சொல்ல போறார். பெருமாள் வந்து எப்படிலாம் நமக்கு அனுகிரகிக்கிறார். அதே மாதிரி ராத்திரியில ஒருத்தன் பிறக்க போயிட்டான்னாக்கா அவனுக்கு மோட்சம் உண்டா, அது மாதிரி தட்சிணாயணத்துல ஒருத்தன் பிரமபதிக்கிறான் அவனுக்கு மோஷம் உண்டா, அந்த மாதிரிலாம் விசாரம் பண்ணி அதெல்லாம் சகிக்க போற. ஆக இந்த மாதிரி அபூர்வ விஷயங்கள் இந்த பாதத்துல இருக்கு. இந்த ரெண்டு பாதமும் இந்த உடம்புல இருக்கிறது தான் நம்ம ஸ்தூல தேகம். இந்த தேகம் இருக்கு பாருங்கோ, இந்த தேகத்தோட இருந்துட்டு பண்ணச்ச அந்த தேகத்தை விடுற சமயத்துல என்னென்ன பாபங்கள்லாம் போகும், இந்த தேகத்துல இருந்து கிளம்புறது, இது ரெண்டும் முதல் பாதத்துல, முதல் ரெண்டு பாதத்துல. கடைசி ரெண்டு பாதத்துல எப்படி அப்படின்னாக்கா, முதல் அதன் மூணாவது பாதம் அர்ச்சனாதி பாதம்னு பேரு. அர்ச்சனாதி பாதம் பேரு. அர்ச்சனாதி பாதம்னாக்கா நம்ம இங்கேந்து கிளம்புற மொழியோ எந்தெந்த வழியில போகும், ஆதிவாகிக கணங்கள், ஆதிவாகிக கணமானது எப்படி இருக்கும், யாராவது அவ 12 பேர் வார்க்கா, அந்த 12 பேருடைய வைபவம் அவெல்லாம் நித்தசூரிகளா இல்ல ஆதிகாரிகளா அப்படின்லாம் விசாரம் பண்ணி அதுல சுவாமி சாய்க்க போறார். சூத்திரக்காரர் சாய்க்கிறார், பாஷிக்காரர் சாய்க்கிறார், சுவாமி தேசியம் சாய்க்கிறார், எல்லாமே விசேஷமா இருக்கு. அதனால இது அர்ச்சனாதி பாதம் மூணாவது பாதம். நாலாவது பாதமானது பலபாதம்னு பேரு. அந்த பலபாதத்துல நம்மளுடைய சுரூபம், ஆவிர்பூத சுரூபம் எப்படிப்பட்டது, அது புதுசா பழசா, முன்னாடி இருந்ததே நமக்கு திருப்பி கிடைக்கிறதுன்னு அர்த்தமா, இந்த புதுசா ஒண்ணு அனுபவிக்க போறானா. அதே மாதிரியாக ஞான குணக்கன், ஞான சுரூபன், இது ரெண்டும் உண்டா அல்லது ஒவ்வொன்றுதான் உண்டா அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு ரெண்டு ரிஷிகள் வா என்ன பண்ணா, ஜெய்மினி என்ன பண்ணார், ஞான குணக்கன் தான் சரின்னு விட்டார். ஆனா அவுடலோமின்ற மகரிஷியோ ஞான சுரூபம் தான் சரின்னார். சூத்திரக்காரர் வியாசரோ ரெண்டுமே உண்டு, ஞான குணக்கன், ஞான சுரூபன், அதெல்லாம் விவரமா சொல்ல போறோம். நல்ல அற்புதமான ஸ்லோகங்கள் சுவாமி சாதிச்சிருக்க, ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த லோகத்துல நாம எல்லாம் இருக்கோம், நமக்கு எந்த காரியம் பண்ணாலும் பிரயாசப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். பிரயாசம் எதுவா இருந்தாலும் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு தான் நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு பிரயாசம் நினைக்க மாதிரிலே நம்ம நடக்கிறது இல்லை. அதே மாதிரி முக்தி திசையில எப்படி மோட்சத்துல போனாக்கா கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கணுமா அல்லது சங்கல்ப மாத்திரத்தினாலேயே வந்துருமா அப்படின்லாம் கேட்டுண்டு சங்கல்பத்தினாலேயே வந்துடும், அதையும் சாதிச்சு போற. அங்க போனாக்கா
உடம்பு உண்டா இல்லையா? அப்படின்னு கேட்டு சில பேர் உடம்பே இல்லைன்னுட்டா. பாதிரி மகர்ஷி உடம்பே இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். ஆனால் ஜெயமினி மகர்ஷி உடம்பு உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானாரோ சூத்திரகாரரோ வியாசர் ஆசைப்பட்டா உடம்பு உண்டு, ஆசைப்படலைன்னு உடம்பு இல்லை. நம்ம இஷ்டம், ஞானத்தினாலேயே அனுபவிக்கலாம். அல்லது உடம்பு வேணும்னு ஆசைப்பட்டா உடம்பு வச்சுக்கலாம், உடம்பு வேண்டாம்னாக்க வேண்டாம், அவ சங்கல்பம் அது அப்படின்னு சொல்லி அதுவும் சாதிச்சுட்டு கடைசியில முக்தனுடைய ஐஸ்வர்யம் ஏன்னா பரமம் சாமியம் உபயத்தி அப்படின்னு இருக்கு. அந்த சாமியம் இருக்கே பெருமாளோட சாமியம், பெருமாளுக்கு நம்ம சமமா ஆயிடுறோன்றது அது எப்படி சர்வாத்மனா சாமியமா அல்லது சங்கோச பண்ணம்மா? சங்கோஜப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்னாக்கா, பெருமாள் ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்ற, அந்த ஜெகத் சிருஷ்டி எல்லாம் நமக்கு உண்டா, ஜெகத் சிருஷ்டி எல்லாம் நாமளும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம், நமக்கு கிடையாது, பெருமாளுக்கு உண்டிதான் அது, நமக்கு கிடையவே கிடையாது. போகத்துல மட்டும்தான் சாமியம், கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது, பிரம்மத்தை அனுபவிக்கிறது, அதில் உண்டிதான் நமக்கு சாமியம் பெருமாளோட அப்படின்லாம் சாதிச்சு நாலு பாதத்தையும் தலை கட்ட போறேன் சூத்திரக்காரர். அது பாஷ்யம் விவரணமா இருக்கு. எம்பெரும சுவாமி தேசிக்கணும் இன்னும் விமரிசையா சாதிச்சிருக்கேன். அப்படி இந்த மாதிரி நாலு பாதங்கள்ல 131 ஸ்லோகங்கள்ல 76 சூத்திரங்களை சென்று 33 அதிகரணங்களை அழகாக சாதிக்கிறதுக்கோசரம் வந்தது இந்த 4வது அத்தியாயம். பலம் எல்லாமே பணதசதான், பணத்தை பத்தியே வரும், எல்லாமே பணம் தான். வித்தியை பண்றமே இதுலயே சொல்ல போறாரு எல்லாம். பிரம்ம வித்தியை பத்தி எதுக்கெல்லாம் விசாரம் பண்ணணும்? இங்க போய் சாதனாத்தியாயத்திலே பண்ணிவிடலாமே. ஏன்னாக்கா இதுவோ பலாத்தியாயம், பலாத்தியாயத்துல போய் சாதன விஷயத்தை போய் சொல்லலாமா? அது ஏன் சொல்றாரு இவர் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதற்கும் சமாதானம் சாதிக்கும். என்ன பலதசை மாதிரி, அதனால இது தோஷம் இல்லை அப்படின்லாம் அழகாக நமக்கு விளக்கி சாதிக்க போறேன். அதுல முதல் ஸ்லோகத்துல சங்கதி சாதிக்கிறேன். போன அத்தியாயம் என்ன? சாதனாத்தியாயம். இந்த அத்தியாயமோ பலாத்தியாயம். இதற்கு எப்படி சங்கதி அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சாதிக்கிறார். போன அத்தியாயம் என்ன அப்படின்னா, நாலு பாதம், முதல் பாதம் வைராக்கியம், ரெண்டாவது பாதம் பெருமாள் கிட்ட ஈடுபாடு, மூணாவது பாதம் வித்யைகள், நாலாவது பாதம் அங்கங்கள். இப்படி வித்யா உற்பத்தி ஆகணும், பிரம்ம வித்யானது நமக்கு உற்பத்தி ஆகணும். அங்கங்களோட கூடின வித்யையினுடைய உற்பத்தி எப்படி ஆகும் அப்படின்றத பத்தி மூணாவது அத்தியாயத்துல சாதிச்சுட்டேன். மூணாவது அத்தியாயத்துல அதுதான் சாதிச்சு. அதுவும் எப்படி அப்படின்னா, முதல்ல நமக்கு வைராக்கியம், முதல்ல வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்தாதான் லோகத்துல இச்சை போயிடும், பிடிப்பு போயிடும். லோகத்துல இச்சையே வரக்கூடாது. இச்சையே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு எதையாவது பார்த்தா சந்தோஷம், எதையாவது பார்த்தா கோபம், எதையாவது பார்த்தா வெறுப்பு, இன்னொன்னு பார்த்தா பயம், அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கலாமா? அதெல்லாம் கூடாது, இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டோம்னாக்க பெருமாள் சொல்ற, நீ கீதா பாஷையுடைய கால்சேயம் சொல்லிட்டு இருந்தேன், அப்ப இது சொல்ல இந்த ஸ்லோகம் தான் வந்தது. என்ன அப்படின்னாக்கா, நாம எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி ரொம்ப. எஸ்மாத்து
லோகஹ ந உத்விஜதே. அதாவது எவனை பார்த்துட்டோ நம்ம பண்ற செயல், இது என்ன அழகான வார்த்தை பார்த்துக்கோங்க, நம்ம பண்ற செயல் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? இன்னொருத்தர் நம்மளை பார்த்து வெறுப்படைய கூடாது, அருவறுப்படைய கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. அப்படி நாம நடந்துக்கணும். அந்த மாதிரி நடந்துட்டாதான் லோகம் நம்மளை பார்த்து பயப்படாது. யஸ்மான் நோத்விஜதே லோகா, லோகா நோத்விஜதே யா அப்படின்னு வருது. லோகத்தில் லோகத்தை பார்த்து இவன் பயப்படக்கூடாது. உபாசகன் இருக்கானே அவன் லோகத்தை பார்த்து பயப்படக்கூடாது, லோகம் இவனை பார்த்து பயப்படக்கூடாது. ஐயோ இவன் இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னுட்டு ஒரு கஷ்டம் வரக்கூடாது. நமக்கு அருவறுப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. எந்த டயத்துல என்ன பண்ணுவானோ அப்படின்னு பயந்துட்டு இருப்போம். குடும்பங்கள்லாம் உண்டு, ஒரு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஆசையா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அப்போ புருஷனை பார்த்து ஸ்திரீ பயப்பட மாட்டார். ஸ்திரீயை பர்த்தா பாரதியை பார்த்துட்டு புருஷன் பயப்பட மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருக்கா, அதையே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க, கொண்டாடி பயப்படுவாய், நீ என்ன சண்டை போட போறீரோ, என்ன வைய போறீரோன்னு. எவன் பயப்படுவான், என்னென்ன கத்த போறோளாவோ, இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி இருக்கும்? அது கூடாது. நம்மளையும் பாதிக்கும், குழந்தைகளையும் பாதிக்கும், குடும்பத்தையே பாதிக்கும். எதுக்கு பாரு எரிச்சல் வராமல்லாம் நடந்துக்கவே கூடாது. இது சாமான்யமான குடும்ப ஸ்திதியிலேயே இது. ஆனால் ஒரு லோகத்துக்கு உபாசகன், நான் பெருமாள் நான் தியானம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் சேவைக்கு போறோம், சேவைக்கு போயிட்டு யாருமே சேவைக்குறாமடி நம்ம கையை தூக்கிட்டு உடம்பு தூக்கிட்டு இல்ல வஸ்திரத்தை தூக்கிட்டு மறைச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் நம்மளை சபிப்பா, இவன் ஒண்டி சேவிக்கிறான், நம்மள சேவை கூட மாட்டேன்றான். அந்த மாதிரி பண்ணினாக்கா எல்லாருக்கும் எரிச்சல் வரும், கோபம் வரும், தாபம் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால பெருமாள் உபதேசிக்கிறார். இதுதான் ஜீவனுடைய விசேஷம். அதனால அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க விருப்பு வெறுப்பு கோபம் தாபம் ஆசை எல்லாத்தையும் விட்டுடணும். சுகம் துக்கம் எல்லாத்தையும் சுக துக்கே சமயே சமய சமய பூத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ அப்படிங்கிற பெருமாள் ரெண்டாம் அத்தியாயத்துல, அரியன் இன்னைக்கு சொன்னது பன்னெண்டாம் அத்தியாயத்துல, ரெண்டாம் அத்தியாயத்துல சுவாமி சேர்க்கிறார் பெருமாள். சுகமோ துக்கமோ லாபமோ அலாபமோ ஜெயமோ அபஜயமோ எல்லாம் சமமா இருக்கணும். எல்லாம் சமமா பார்த்தாதான் அவனால ஜெயிக்க முடியும். அதனால இந்திரிய நிக்கிரகம் முக்கியம், வைராக்கியம் முக்கியம். அது வைராக்கியம் வந்துருத்துனா தான் இவனால பிரவர்த்திக்க முடியும். பெருமாள் கிட்ட ஆசை வரணும். அப்படி ஆசை வந்ததுன்னாக்கா நம்மளால வரிசையா உபாசனத்தை அனுட்டிக்க முடியும். இதான் உற்பத்தி, ஒரு கிரமமா உற்பத்தி ஆகணும். எடுத்தோன்னு உட்காந்துட்டு தோ நான் பண்ண போறேன், நான் ஞான யோகம் பண்றேன், நான் பக்தி யோகம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனை மித்யாச்சார சௌச்சதைங்கிற பெருமாள் கீதையில, பொய்யான ஆச்சாரம், பொய்யான தியானம், பொய்யான உபாசனம், உண்மையான ஆச்சாரம் இல்லை. அவன் எப்படி இருக்கணும் அவன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கணும். எந்த மாதிரி? இந்திரிய நிக்கிரகம்லாம் ஆகி இது உடனே வராது. உடனே வராத விஷயத்துல உடனே வந்துட்டதா மாதிரி வேஷம் போடக்கூடாது. நம்ம எல்லாரும் மனுஷியாள், நம்ம உப்பு புளி காரம் தான் சாப்பிட்டு இருக்கோம். இவைகள்லாம் சாப்பிடுற பர்யந்தம் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் எல்லாமே வந்து தான் போயிட்டு இருக்கோம், வரவும் போகும். அப்படி வர்றதுனால நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சுகங்கள் வரலாம், துக்கம் வரலாம், எல்லாம் வரலாம், மாறி மாறி வரலாம். அதனால கோபத்தாபங்கள் வரலாம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடக்க முடியும், ஒரே சமயத்தில் அடக்கவே முடியாது, அத்தியாசத்தினால தான் அடக்கணும். அதனால கர்மயோகத்தை பண்ணுங்கோ
அப்படின்னு பிரம்மா உபதேசிக்கிறார். கர்மயோகத்தை பண்ண தேவை, கர்மயோகத்தை ஞான யோகமா மாத்துங்கோ அப்படிங்கிற. மாத்த முடியும், எப்படி மாத்துறதுன்னா தியாகம் பண்ணுங்க. என்ன தியாகம்? பலன் வேண்டாம், எனக்கு பலன் வேண்டாம், நான் பண்ணினேன் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். எல்லாமே எம்பெருமானுடையது, அவன்தான் என்ன பண்ண வைக்கிறான். அந்த மாதிரி சிந்தனை வரணும்னாக்கா அதுக்கு அபியாசம் முக்கியம். அந்த அபியாசத்தினாலதான் ஜெயிக்க முடியும். ஆகவே அதை பண்ணுங்கோ அப்படிங்கிற பகவான், இதுதான் வித்யையினுடைய உற்பத்திங்கிறது. அதனால இந்த உற்பத்தி அந்த கிரமத்துல சாதிச்சு முடிச்ச, அதனுடைய சாத்தியம் என்ன அப்படின்னாக்கா அது பலம், மோக்ஷரூப பலம். அந்த மோக்ஷரூப பலம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் வித்யை, அப்படியே ஜீவன் முக்தி வந்துருமா? அத்வைதிகள் சொல்ற மாதிரி உடனே ஜீவன் முக்தி, அங்கே எங்கேயும் போகவே வேண்டாம், இருக்கிற இடத்துலயே நம்ம சுகத்தை அனுபவிக்கலாம். அதிக நான் வரப்போறது ரெண்டாவது பாதத்துல, இந்த நல்ல அத்தியாயம் ரெண்டாவது பாதத்துல ஆசிரிச்சு பக்கிரமாதிகரணம் வரப்போறது, அதில் சாய்க்க போறேன். அதனால இது தனியா சொல்ல வேண்டாம், இது வந்து ஜீவன் முக்தி வந்துடும் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. அவன் சொல்றதே தப்பு, அது ஜீவன் முக்தியெல்லாம் சித்திக்கவே சித்திக்காது. அதனால அது எப்போ வரும்? ஒரு கிரமமாக தான் வரும். அது முதல்ல எப்படி வருது? முதல்ல உபாசனத்தை அனுட்டிக்கலாம். பெருமாள் என்ன பண்றேன்னா, நம்ம உபாசனத்தை ஆரம்பிக்கிற மொழியோ ஆரம்பிக்கிற சமயத்துல பெருமாள் சங்கல்பிக்கிறேன். ஸோ இந்த மனுஷன், இந்த உபாசகன் உபாசனத்தை ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிக்கிற சமயத்துல பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறார்? நான் இவன் உபாசனத்தை முடித்தானாகில் கமிஷியே, அவனை நான் மன்னிப்பேன், பொறுத்துப்பேன், அவனுடைய பாவங்கள்லாம் போக்கடிப்பேன் அப்படின்னுட்டு கமிஷியேன்னு எதிர்காலத்தில் ஓடும், ஃபியூச்சர் டென்ஸ். அதில் சுவாதிச்சுடுறது பெருமாள். வித்யா முடிஞ்ச உடனே சாந்தம், என்னால் க்ஷமிக்கப்பட்டான், நான் க்ஷமித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், அவனுடைய பாவங்கள் எல்லாம் போக்கெடுத்து விட்டேன், அந்த மாதிரி சங்கல்பிக்கிறானா எம்பெருமான். இதுதான் முதல் பாதத்தினுடைய சுவாரஸ்யம். சுதப்பிரகாசிகளை விசாரிச்சிருக்கேன், கமிஷியன் முதல் சங்கல்பம், சாந்தம்னு கடைசியில சங்கல்பம், உபாசனம் முடிஞ்ச உடனே அந்த கிரமம். அதனால இது ஒரு கிரமம் கிடையாது. அதன் பிறகு ரெண்டாவது பருவா, ஒரு பருவம் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது பருவான்றது என்னதுன்னா உத்கிராந்தி, வெளிக்கிளம்புதல், மேல் கிள மேலே மேலெழும்புதல், இந்த உடம்புலிருந்து மேலே கிளம்புறது, கிளம்புறது தான், போறது இல்லை. இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து வெளி வெளியில வர்றது, அது எப்படி வர முடியும்? வழி தெரியணுமே, வழி எப்படி தெரியும்னா அதையும் சொல்ல போறேன். வித்யா மகாத்யம், நம்ம உபாசனம் பண்ணணும்னாக்கா அந்த வித்யானது அதனுடைய மகாத்மத்தினால எம்பெருமான் திருப்தி அடைஞ்சுட்டான். அதனால அவன் என்ன பண்றானா, இந்த வித்யையை கொண்டு சந்தோஷப்பட்டு ஹதயத்தினுடைய நுனியில உட்கார்ந்துட்டு இருக்கானா, அந்த இடத்துல ஹதயத்து நுனிய பிரகாசிக்க வைக்கிறான். அந்த பிரகாசகத்தை பார்த்துட்டு அதிலிருந்து பெருமாள் என்ன பண்றேன்னா, நாபியிலிருந்து சிரஸ் பர்யந்தம் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடின் பேர், அந்த நாடி வழியாக, அதான் மூர்தன்ய நாடி, அது வழியா அப்படி சொல்றான நம்மளை அனுப்புறான பெருமாள். உத்கிராந்தி அவன் அதை பண்றான், அழக பண்றான். இதான் வெளிக்கிளம்புதல். இது ரெண்டாவது பருவா, ரெண்டாவது நிலை. மூணாவது கிளம்பியாச்சு, உடம்பு விட்டு வெளில வந்தாச்சு. வந்தவனே எப்படி போறது அப்படின்னாக்கா தேவதைகள் எழுந்துருளை பண்றாளாம். என்னென்ன தேவதைகள்? இவாதான் அர்ச்சராதி ஆதிவாயிகள்,
பகல் அக்னி அர்ச்சிஷோ அஹஹா முதல்ல ஒளி அதுக்கப்புறம் அகஸ் ஆனால் தேவதைகள்னு அர்த்தம் நெருப்பு அக்னி தேவதை அதுக்கப்புறம் அகர் தேவதை அர்ச்சிஷோ அஹஹா அன்ன ஆபூரியமான பட்சம் வரிசையா தாக்கி போறேன் ஆபூரியமான பட்சம் சுக்லபக்ஷம் அதுக்கப்புறம் இது உத்தராயணம் உத்தராயண தேவதை தான் அந்த அதெல்லாம் காலவாச்சி கிடையாது அந்தந்த தேவதைகள் அந்தந்த தேவதைகள் தான் எழுந்துள்ள பண்ற அர்ச்சிர்கஸ்ரோத பக்ஷஸ்தித உதகயனம் மத்சரோ மகதரிஸ்வா மார்த்தண்ட சாரகேச அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் சாகலாபத்துல ஜீவசரத்தை சாய்க்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எல்லாத்தையும் அந்த காலத்துல அடியை நோட்டு பண்ணி ஒப்பிச்சேன் 2000 எல்லாத்தையும் மறந்துட்டேன் இப்போ என்ன யாரும் ரசிக்கிறது இல்லை எங்கேயும் சொல்றது இல்லை யாரும் கேட்கறது இல்லை அதனால அதுல இருந்து ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் ஆக 12 அர்ச்சிராதிமார் அர்ச்சிராதி ஆதிவாயிகாய் அந்த ஆதிவாயிக தேவதைகள்னா 12 இருக்கா அவன் மூலமா தான் நம்ம போகணும் அவதான் எழுந்துள்ள பண்ணிட்டு போறாளாம் திருப்பா வரப்போகுது ஆழிமலை கண்ணா உண்ட நீ கைகரவேல் அப்படின்ட்டு அதாவது ஒரு தேவதை ஒரு சாதாரண மனிதன் ஒரு பிரபன்னன் சாதாரண மனுஷன் சாதாரண தேவதை எல்லாம் இருக்கும் இல்லையோ அந்த தேவதைகள்லாம் போய் எப்படி நடந்துப்பான்னா கையை கூப்பின்னு நடந்து போனோம் அவ என்ன பண்ணுவா அதிகாரம் பண்ணுவாளாம் சாதா தேவதைகள்லாம் இந்த சாதாரண மனுஷன் ஆனால் ஒரு பிரபன்னன் வந்தான்னாக்கா இந்த தேவதைகள்லாம் வந்து கையை கூப்பமா கையை கூப்பி நான் என்ன பண்ணணும் அடியே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குமா ஒவ்வொரு தேவதையும் சேவிச்சு சேவிச்சு கேட்குமா அந்த மாதிரியா இந்த முமுக்ஷுவானவன் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு இவனை எழுந்துள்ள பண்றாது இவனை எழுந்துள்ள பண்றா எழுந்துள்ள பண்ற சமயத்துல அவ்வளவு மரியாதையா அழிச்சிட்டு போறா பார்த்து பார்த்து அழிச்சிட்டு போறா சாமகானம் பண்ணிட்டே இருக்காளாம் சாந்தன வச்சனம் சொல்லிட்டே இருக்காளாம் ரீபவா ரீபவா அப்படின்லாம் சொல்லுவாளாம் அந்த மாதிரி வரணுமா அது நம்ம காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் பார்த்தோன்னா தெரியும் இதெல்லாம் பார்த்தோன்னா தெரியும் இந்த கைசிக்கு புராணம் இந்த இன்னைக்கு கைசி ஏகாசி அது சேவிச்சு அது சேவிக்கிறா பாருங்க அவளை பல்லக்கில் எழுந்துள்ள பண்ணி வீதியில அழிச்சுன்னு வருவா கௌரவிப்பா ஏன்னா பிரமாண சன்னதியில பண்றான்ட்டு அவ்வளோ இது அதே மாதிரி ஒரு அர்ச்சகர் உத்தவம் பிரம்மோத்சவம் முடியறது ரக்ஷகட்டின்ற பாருங்க அந்த ரக்ஷகட்டின்ற வேர் அர்ச்சகர் அவருக்கு சம்மானம் பண்ணுவார் அத்திரி எல்லாம் முடிஞ்ச உடனே அவரை கௌரவிச்சு அவரை வீதியில மேலதாரத்தோடு ஐஷன்னு வருவா எதிர்க்கிறமும் உண்டு ஏன்னா பெருமாளுக்கு அவர் கெங்கிரி பண்ணிருக்கார் அதனால அது அதுவே அப்படின்னாக்கா இதற்கே முக்தனாச்சே இந்த முக்தன்ட்டு எவ்வளவு மரியாதையோடு இருப்பா எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா எழுந்துள்ள பண்ணிட்டு போவாளாம் அதனால இதுதான் கிரமம் இது கிரமம் இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்றது இதுதான் இவன் 12 அப்படி இது பண்ணிட்டு போவான்னு இது 3வது பருவா 4வது பருவான்றது என்னதுன்னாக்கா பலதசை பலதசை பழம்லாம் எப்படி எப்படிலாம் வரும் இப்படி 4 பருவங்கள்னால இந்த பலாத்தியாயத்தை விவரிக்க போறேன் அப்படிங்கிறது பொதுவாக அத்தியாய சங்கதி 3வது அத்தியாயத்துக்கும் 4வது அத்தியாயத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத சாட்சி முடிச்சு அப்புறம் 4 பாதம் இருக்கு 4 பாதங்களை 2-2 பாதமா பிரிக்கணும் முதல் 2 பாதத்துல என்ன இருக்கு அடுத்த 2 பாதத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா முதல் 2 பாதத்துல என்ன இந்த உடம்பு
இந்த உடம்ப வச்சுட்டு தான் நம்ம உபாசனம் பண்றோம். இந்த ஸ்தூல தேகம் இருக்கே இந்த உடம்புல உபாசனம் பண்ணிச்சுதான் ஒரு கிரமமாக சம்ஸ்காரம் உண்டாயின்றே இருக்கு. நமக்கே உண்டு. ரெண்டாம் அடியும் சொல்லிட்டு இருந்தேன் நேத்தியா அன்னைக்கா என்ன ஞாபகம் இல்லை, நாம 30 வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம்? அரியன் காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்தேன் 35 வருஷம் முன்னாடி, 86ல அதவேந்திரா திமுறெல்லாம் இருந்தது. ஒரு அடக்கம் கொடுக்கலாம் திருக்குறள் கிடையாது, அகங்காரம் கர்வம். நிஜமாவே சொல்றேன், நம்ம சுவாமியிட்ட காலக்ஷேபம் பண்ணிட்டோம், நமக்கு நமக்கு என்ன இல்லை, யாரும் நமக்கு சமயம் இல்லை அப்படின்லாம் தோணித்து. நீச்ச புத்தி நம்ம பிராரப்த கர்மா அப்படின்னு படிச்சிருச்சு. ஆனால் இப்போ இப்போ அதெல்லாம் இருக்கலாம், நான் அடியனே போய் எனக்கு வந்து கர்மம் இல்லை அகங்காரம் இல்லைன்னு சொல்லிக்க முடியுமா தான். ஆனால் சில சமயம் இருக்கு, வந்துடும், சில சமயத்தில் வந்துடுறது. ஏன்னா இத ஒரு அபச்சாரமாகவே சிலதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க சபையில் உட்காந்துருக்கோம், சதசெல்லாம் நடக்குது, பெரியவாளோ சின்னவாளோ யார் விஷயம் சொன்னாலும் கேள்வி கேட்டுருவோம், அதுவே ஒரு அபச்சாரம் தான். ஏன்னா பரீட்சாதிகாரின்னுட்டு நம்மளை கௌரவிக்கிறா, நமக்கு ஒன்றுக்கு யோகியதை இல்லாட்டா கூட ஆச்சாரியாள் வந்து பரம கிருப்பையோடு நம்மளை அனுகிரகிக்கிறா. ஸ்ரீமத் ஆண்டவனோ பரவாயில் ஆண்டவனோ அல்லது ஸ்ரீமத் ஐஷங்கரோ எல்லாம் கௌரவிக்கிறார் திருவண்ணாமலை சொன்னார். அப்போ நாம் கேட்குறோம் சில கேள்விகள் தான், அந்த மாதிரி சமயத்திலாம் அதுவே ஒரு அகங்கார தியோதகம் தானே. அது பாருங்க, ஆனால் முன்னாடி இருந்த அகங்காரத்துக்கும் இப்போ இருக்கிற அகங்காரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே, கொஞ்சமாவது அடக்கம் கொடுக்க வந்திருக்குமே, இதில் வந்து விழுந்து வந்து நாம் தெரிவிக்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்கா, நாம் வந்து சம்ஸ்காரம் பாகவத சேஷத்தத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பாகவத சேஷத்தத்தை அனுபவிக்கிறோம். முன்னாடிலாம் பெரியவாள் உண்டி சேவிச்சேன், இப்போ யார் சேவிச்சாலும் திருப்பி சேவிக்கிறளவுக்கு வந்திருக்காளையே, ஏதோ சங்கிரகமாக சேவிச்சுள்ள. ஏன்னா அப்போ சுவாமி சேவிச்சா போகிறோம், என்ன சார் சுவாமி சேவிச்சா போகிறோம், இப்படி ஒரு 4-5 பேர் தான் சேவிச்சோம், எல்லாரையும் சேவிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, நமக்கு சமமாக இருந்தாலும் நமக்கு கீழையாக இருந்தாலும் நமக்கு மேலேயா இருந்தாலும் வயசுலையோ யோகியதையோ எதிரவானாலும் சரி, யார் சேவிச்சாலும் திருப்பி சேவிச்சுட்டு போகிறோம். இந்த கிரமம் பண்ணிட்டு இருக்கோம் நாம. இதெல்லாம் சம்ஸ்காரத்தினாலும் உண்டாகிறது. இந்த சம்ஸ்காரத்தினாலும் உண்டாகிறதுனால நம்ம உடம்புல என்ன ஆகுதுன்னாக்கா, ஆரம்பத்தில் உபாசனம் வந்து ஆரம்பிக்கிறான், இந்திரிய நிகரெல்லாம் வந்துட்டு படிப்படி படியாக நமக்கு எல்லாம் மாறுதல் அடைஞ்சுட்டே வரும். அதனால் இந்த ஸ்தூல சரீரத்தில் உபாதனம் பண்ணச்ச என்னென்ன மாறுதல்லாம் வருது, அதே மாதிரியாக இந்த கர்மாவெல்லாம் எப்படி போகிறது, இந்த ஸ்தூல தேகத்தில் வச்சு தானே போகும், ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்தில் தான் அதெல்லாம் போகும். அது மாதிரி ஸ்தூல தேகத்திலிருந்து கிளம்புறான் உத்கிராந்தின்ற அதை உத்கிராந்தி கதி, அதாவது முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், ரெண்டாவது பாதம் உத்கிராந்தி பாதம், மூணாவது பாதம் கதி பாதம், நாலாவது பல பாதம். உத்கிராந்தின்னு கிளம்புறதுன்னு அர்த்தம், வெளிக்கிளம்புறது, இந்த உடம்புலேருந்து கிளம்புறது, சூழ தேகத்திலிருந்து, சூழ தேகத்தில் இருக்கச்சு அதுலேருந்து கிளம்புறோமே, அது வரைக்கும் தான் என்னென்ன நடக்கிறதோ அதை அதை வந்து முதல் ரெண்டு பாதத்தினால சாதிச்சேன். அடுத்த ரெண்டு பாதத்தினால இந்த உடம்பு விட்டு ஒருத்தன் கிளம்பிட்டான், கிளம்பின உடனே என்னென்ன நடக்கும், அர்ச்சராதி மார்க்கத்தினால இவன் போறான், அது அது வருவது, அதை சொல்லுவேறது. அதே மாதிரியாக இந்த அர்ச்சராதி மார்க்கத்தில் போய் கடைசியில் பிரஜாநதியை தாண்டி பரமபதத்தில் போய் பெருமாளுடைய பிரசங்கத்தில் பெருமாளுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருக்குவான். பெருமாள் கேட்பார், கோசி அகமஸ்மி யார் அப்படின்னு பெருமாள் கேட்கிறான். அகமஸ்மி, உனக்கு சரீரமா நான் இருக்கேன், உனக்கு சேஷனா இருக்கேன், உன்னுடைய அடிமையா நான் இருக்கேன், உனக்கு தாசனா இருக்கேன் அப்படின்னு சொல்றானோ. சத்தியமஸ்மி அப்படின்றானோ, நான் விகாரம் எல்லாம் இல்லை, நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் உனக்கு இருக்கிறதுனால நான் இருக்கேன். இந்த மாதிரிலாம் அவன் சொல்லுவான், அங்கே போய் பேசுவான். பிரம்ம சம்வாத தன்யான்னு சாய்க்க போறேன் சொன்ன தேசிகன் மூணாம் பாதத்தில் பிரம்ம சம்வாத தன்யான், பிரம்ம சம்வாத பெருமாள்கிட்டயே நேராக போய் பேச போகிறான்.
நமக்கு தெரியும் திருக்கச்சிலம்பிகள் இங்க வந்து பேசிட்டு இருந்தார், தேவப்பிரமாள்கிட்ட பேசினார், நடாது உருமாளை பார்த்து தேவப்பெருமாள் மாதா அம்மா அப்படின்னு கூப்பிட்டார். திருநாராயணபுரத்திலேயோ எம்பெருமானார அப்பாவா பார்த்தேரான், திருவேங்கடமுடையான் திருமலை நம்பிகளை தாத்த அப்படின்னு கூப்பிட்டார். என்ன ஆச்சரியமானது, எம்பெருமானாரை பத்தி ஒரு வாக்கியம் வரும், எம்மி ராமானுஜனை என்னென்பது, அதாவது பஞ்சாச்சாரியர் அஞ்சு ஆச்சாரியர்கள்ட்ட இவர் உபதேசம் வாங்கின்றவர். இது ஒரு விசேஷம். திருமலை நம்பிகள் மாமாவாம், திருமலை நம்பிகள் மாமாவாயிட்டார், அவருடைய பிள்ளை ஞான புத்திரர் ஆயிட்டார். அதே மாதிரி இவர் முதலையாண்டான், கிடாம்பி ஆச்சான், நடாதூர் ஆழ்வான், இவெல்லாம் பாகினேயாள், கிடாம்பி ஆச்சான் நடாதூர் ஆழ்வான், நடாதூர் ஆழ்வானோ முதலே ஆண்டானோ மருமான்கள், அதுதான் போட்டோம் இந்த லோகத்துல வரவு. ஆண்டாள் தங்கையா மாறிவிட்டார், செல்லுப்பிள்ளையோ பிள்ளையா மாறிவிட்டார், பிராட்டி மாட்டு பொண்ணா மாறிவிட்டார். இப்படி என்ன உபயநாச்சிமார் எழுதணும்னு உங்க திருநாராயணபுரத்துல, அப்ப எம்பெருமானார் எழுதினாதான் வருவாளாம், எம்பெருமானார் எழுதாட்டா வரவே மாட்டாளா. திருநாராயணபுரத்துல உபயநாச்சிமார் எழுந்துள்ளனாக்கா எம்பெருமானார் எழுந்துள்ளே ஆகணும், பாஷக்காரர் மாமனார் வந்தாதான் எழுந்துள்ளாளாம். அந்த மாதிரி கிரமம், அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு என்ன ஆத்தியாத்மிகமான ஒரு உறவு, எப்பேற்பட்ட பந்துக்கள், அப்ராகிருதமான பந்துக்கள் தான் எம்பெருமானாருக்கு இருக்கார். நடாது உருமாளுக்கும் அந்த மாதிரி உண்டு. புத்திரினே சிதஜித் பித்ரா, பௌத்திரினே பரமேஷ்டினா, நுஷாவதே ஜெகன் மாத்ரா, வாத்ஸ்யாய குரவே நமஹா. ஸ்லோகம். லோகத்துக்கெல்லாம் பிதா, பிதா அசி லோகஸ்ய சர அச்சரஸ்யன் ஸ்லோகம். இந்த லோகத்துக்கெல்லாம் பிதாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் நடாதூரமாருக்கு புத்திரனா மாறிவிட்டேன். லோகத்துக்கெல்லாம் மாதா, அவன் மாட்டு பொண்ணா மாறிவிட்டா. சரி, சதுர்முக பிரம்மா அவருக்கு பிதாமகன்னு பேரு, தாத்தா பர்மலோக பிதாமகா பிதாமகன்னு அவருக்கு பேரு சதுர்முக பிரம்மாவுக்கு. அவர் பேரனா போயிட்டார் பெருமாளுக்கு, இந்த நடாது பெருமாளுக்கு, ஏன்னா பெருமாள் பிள்ளையாயிட்டு பிராட்டி மாட்டு பொண்ணாயிட்டா, அவ ரெண்டு பேருக்கு முதல்ல பிறந்தவர் பிரம்மா தானே, சதுர்முக பிரம்மா, அதனால பேரனாயிட்டேரும். லோகத்துக்கெல்லாம் பிதா பிள்ளை, லோகத்துக்கெல்லாம் மாதா மாட்டு பொண்ணு, லோகத்துக்கெல்லாம் பிதாமகன் சொல்லக்கூடிய சதுர்முக பிரம்மா பேரன், பிதாமகன் பேரன் இப்படி ரெண்டு தலைமுறை தாண்டிவிட்டார், அந்த மாதிரி இருக்கார் அவர். அப்படிப்பட்ட நடாத உருமாள் வாசிய வரதேசிகன், அப்படி ஆச்சரியமான மகான்கள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்கா, இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இல்லை, அதே இருக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட உகந்த சம்பிரதாயம் நம்மளுடைய, அதனால இத மாதிரி நமக்கு எல்லாம் பெருமாள் கிட்ட போய் திருக்கச்சன்பிகள்லாம் பிரமாணம் செலுத்தார், பாஷகார் வந்து செல்லப்பிள்ளை கிட்ட பேசினார், இப்படிலாம் இருக்கு. ஆனால் இந்த முக்தன் என்ன பண்ண போறான், அங்க நேரம் போயிட்டான்னாக்கா பெருமாளுடைய பரியங்கத்துல உட்கார்ந்துட்டு பேச போறான், பிரம்ம சம்வாத தன்யான்னு சாய்க்கிறான். ஆக இத மாதிரியாக சூழ தேகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன என்ன, அதெல்லாம் முதல் ரெண்டு பாதத்திலையும், அடுத்த ரெண்டு பாதத்துல சூழ தேகத்திலிருந்து கிளம்பின உடனே அர்ச்சராதி கதிபாதத்துல என்னென்ன நடக்கிறது, யாரார் இருந்துள்ள வந்து போறா, அதுவும் அதுக்கப்புறம் மோட்ச திசையில எப்படி எப்படி இருக்கும், அதுவும் கடைசி ரெண்டு பாதத்தினாலையும் சாதிக்கிற. இப்படி இந்த அத்தியாய சங்கதி என்ன, நாலு பாதங்கள் அதுல ரெண்டு ரெண்டு பாதமாக பிரிச்சு என்ன சங்கதி அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்தினால, முதல் ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இத வந்து இந்த ஸ்லோகம் பார்த்தாக்க
உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். இன்னும் புஸ்தகமே எடுத்துக்கல, அப்படியே சொல்லி விட்டாடிய. இத்துற்பத்தி க்ரமேண பிரதமம் அபிஹிதோ முக்தியுபாய சஹங்கைஹி தஸ்ஸாத்யம் சூத்ரகாரஹ பலமத விதுஷஹ பர்வபேதைர்வ்யணக்தி தூளே தேஹேஸ்ய சித்யே யதிஹ வததி தத் பாதயுக்மேன பூர்வம் நிஷ்ராந்தஸ்யாஸ்ய பரிகணயதி தத் பாதயுக்மாந்தரேன. இது ஸ்லோகம். இதி இவ்வாறாக உற்பத்தி கிரமேன பிரம்ம வித்தியினுடைய உற்பத்தி எப்படி வரணுமோ அப்படி சொல்லணும். அது சொர்க்ககாமோ எஜயத அப்படின்னு சொர்க்ககாமோ எஜயத்தன்னு சொர்க்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் யாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல சாத்தியத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாதனத்தை பத்தி சொல்றது. அந்த மாதிரி அங்க அப்படின்னா அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம், இல்ல அல்லது வேறுபட்ட முதல்ல சாதனத்தை சொல்லிவிட்டார், சாதன உற்பத்தி, அதுக்கப்புறம் பணத்தை சொல்ற. இது உற்பத்தி. அதாவது எப்படின்னாக்கா ரெண்டாவது பாதம் வயலிங்க பாதம், அதுல பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் சொல்லிவிட்டார். அவன் சர்வ பலப்பிரதன், அவன் ஹே பிரத்தனைக்கன், அவன் கல்யாண ஏகதானன், அவன் சர்வசேஷி சர்வ அம்சி, அது மாதிரி சர்வ பாரம்யம் அவனுக்கு இருக்கு அப்படின்லாம் சாதிச்சுட்டாரு. இதெல்லாம் எதுக்கு சாதிச்சாருன்னா பக்தி பூமி, நமக்கு பக்தி யோகம் உண்டாகணும். அது உண்டாகணும்னா பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும், பெருமாளை பத்தி நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டு பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டா தான் அது நமக்கு வரும். அதுக்கோசரம் அப்படி சாதித்தார் அப்படின்றத இங்க வந்து இருக்காது. அதனால முதல்ல பிரம்ம வித்திய அதுக்கு உற்பத்தி எப்படி அப்படின்னு கிரமமா சொல்லிட்டே இருது. உற்பத்தி எப்படின்னாக்கா நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்கு, பகவான் கிட்ட என்ன இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நாம என்ன பண்ணணும், உபாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அங்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த கிரமத்துல போகணும். இது உற்பத்தி கிரமேன பிரதமம் முக்தியுபாய அங்கைஹி சக அபிஹித, அங்கங்களோட கூடின முக்தியினுடைய உபாயம் மோட்சத்தினுடைய உபாயமானது உற்பத்தி கிரமேன பிரதமம் அபிஹித. அது எப்படி உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற கிரமத்துல அனுகிரகிக்கப்பட்டது சொல்லப்பட்டது. மூணாம் அத்தியாயத்துல சூத்திரக்காரர் சாதிச்சார். அதன் பிறகு தஸ்ஸாத்யம் பலம், அதன் பிறகு தஸ்ஸாத்யம் பலம், அந்த உபாயத்தினால உபாயம் இருக்கே உபாசனம் மோட்ச உபாசனம், அதனால சாதிக்கப்படக்கூடிய பலத்தை சூத்திரகாரரானவர் பர்வபேதைஹி எனக்கு நாலு பாதம், நாலு பாதத்துல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு அபிப்பிராயம் ஒவ்வொரு விசேஷம் அதை வச்சு எனக்கு விசேஷமா விளக்கமா சாதிக்கிறது. இது அத்தியாய சங்கதி, மூணாம் அத்தியாயத்துக்கும் நாலாம் அத்தியாயத்துக்கும் இருக்கிற சங்கதி. அதன் பிறகு நாலு பாதம் இருக்கோல்லையோ, இதுல நாலாம் அத்தியாயத்துல நாலு பாதத்துல முதல் ரெண்டு பாதத்துக்கு என்ன அர்த்தம், அடுத்த ரெண்டு பாதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது இப்ப சொல்றேன். தூளே அஸ்ய, இந்த உபாசகனுக்கு தூளே தேகை, இந்த ஸ்தூலமான தேகம் இப்ப இருக்கிற நமக்கு தேகம், இந்த தேகத்துல ஈக இங்க இருக்கச்ச அல்லது இந்த அத்தியாயத்துல இந்த ரெண்டு இந்த அத்தியாயத்துல எது சித்தியர் எது எதெல்லாம் சித்திக்குமோ, அதாவது கர்மாக்கள்லாம் அழிஞ்சிடும், கர்மாக்கள்லாம் அழியணும்னா உபாசனம் சித்திக்கணும், அந்த சமயத்துல பெருமாள் சங்கல்பிக்கணும், சித்தோபாயமா இருந்துட்டு என்னுடைய பாபங்கள்லாம் நான் க்ஷமிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பிக்கணும். அதெல்லாம் அந்த எது எது சித்திக்குமோ தது உத்கிராந்தி வர இங்கேருந்து கிளம்புறதெல்லாம் தது பாத யுக்மேன முதல் ரெண்டு பாதத்தினால பூர்வம், முதல்ல பூர்வம் முன்னாடி இருக்கக்கூடிய
ரெண்டு பாதத்தினால வததி சூத்திரகாரன் சொல்றேன். அதாவது ஸ்தூல தேகத்துல என்னென்ன சித்திக்குமோ அதெல்லாம் முதல் ரெண்டு பாதத்தினால சாதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு அத நிஷ்கிராந்த ஸ்ரேயஸ்யார் இங்கேருந்து கிளம்பிட்டான், இந்த உடம்பு விட்டாச்சு, கிளம்பின உடனே கதி கதி எப்படி இருக்கு, கதி மார்க்கம் யார் யார் இருந்துருளை பண்றா, எப்படி எப்படிலாம் இருந்துருளை பண்றா, எதை அடைவான், எப்படி எப்படிலாம் இவனுடைய சுரூபம் எப்படி மாறும், என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்கும், எல்லாம் இவன் விஷயமாவே போகும் பல பல பருவா. அதை நிஷ்டாந்தசிய எஸ்யாத் எது எது நிஷ்டாந்தன்னா இங்கேருந்து கிளம்புறது, இந்த உடம்பை விட்டு கிளம்புறது, அவனுக்கு எது எது வருமோ தத்து அதை பாத யுக்மா அந்தரேன கடைசி ரெண்டு பாதத்தினால பரிகணையத்தி அதை அழகா கிரமப்படுத்தி சாய்க்கிறார், எப்படி எப்படிலாம் வருமோ அதை சாதிக்கிறார், அது விவாகம் பண்ணி அழகா கிரணம் பண்றார், பிரிச்சு பிரிச்சு அழகா சொல்றார் சூத்திரக்காரர் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்ப ஸ்லோகம் பார்ப்போம். இத்யுத்பத்தி கிரமேன பிரதமம் அபிஹிதோம் முக்தியுபாய சஹங்கைஹி தஸ்ஸாத்யம் சூத்திரகாரஹ பலமத விதுஷஹ பர்வபேதைர்வினக்தி தூளே தேஹேஸ்ய சித்யேன் யதிஹ வததி தத் பாதயுக்மேன பூர்வம் நிஷ்ராந்தஸ்யாதயஸ்ய பரிகணயதி தத் பாதயுக்மாந்தரேன கவிதாச்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.